ஃபன் வீடியோ ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் வந்து இந்த मंथ ஒருதுல போட்டுக்கேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் இதுல நான் இன்னொன்னு இது ஒரு பக்கம் சொல்லணும் அப்படின்னாலும் இன்னொன்னு நான் சொல்றது எங்களுடைய லஞ்ச் டைம் உங்களுக்கு நான் என்ன பத்தி நான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் பாஸ்கெட் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தயிர் எல்லாரும் விரும்பி கேட்பாங்க என்ன எடுத்துட்டு பருப்பு பொடியெல்லாம் கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பொரியல் ரசம் எப்படியா இருந்தாலும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி தான் பாண்டியன் ஸ்டோர் செட்டில் பார்த்தீங்கன்னா டேவிட் சார் டேவிட் வந்து எப்பயுமே ஏதாச்சும் பண்ணி கொண்டு வருவார் அவர் ஒருத்தருக்கு மட்டும் இல்லாமல் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு நிறைய செஞ்சு எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுப்பாரு ஸோ இந்த வாட்டி ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவரும் கொண்டு வந்தாங்க அப்புறம் சாந்தி வில்லியம்ஸ் அம்மா சூப்பர் குக்குங்க அவங்க அவங்க பண்ணுற எல்லா ஃபுட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அந்த கைமணம் சொல்லுவாங்களே அவ்வளோ சூப்பராக இருக்கும் போன ஷெடியூல்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன் அவங்களோட அந்த பூண்டு குழம்பு முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு ஸோ இந்த ஷெடியூல்லையும் பார்த்தீங்கன்னா எங்களோட லஞ்ச் டைம் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு மாதிரி போயிருக்கு அதில் வந்து அந்த லஞ்ச் டைமில் நடந்த ஃபன்னு என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எடுத்து வச்சுட்டு அவங்க எல்லாம் வரணுங்கிறதுக்காக அப்ப இனிமே சாப்பிட முடியாதா சாப்பிட முடியாது இல்ல அடுத்த டிக்கெட் தேவது சப்பாத்தி இருக்குல்ல அதுக்கும் சைட் டிஷ் இருக்குல்ல போதும் எங்களுக்கு வேணும் இந்த பிரியாணி எல்லாம் வரப்போகுது இன்னைக்கு டேவிட் சார் வந்து பிரியாணி கொண்டு வந்திருக்காரு எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணினாங்க நான் வந்து பார்க்க போறேன் அவங்க எல்லாம் வந்து சாப்பிட போறாங்க நான் என்னோட சாம்பார் சாதத்தை உருளைக்கிழங்கு சாப்பிட போறேன் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நானு கேஎஃப்சி வாங்கியிருக்கேன் வீட்டுல வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அப்போ அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு கேஎஃப்சி சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி கேஎஃப்சி சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு போனோம் அப்போ வந்து ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல உங்களுக்கு சிக்கன் பிடிக்காது நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப கேஎஃப்சி சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு போறீங்க சாப்பிட போறேன்னு சொல்றீங்க அப்பதான் தெரிஞ்சது ஆமா இல்ல நமக்கு சிக்கன் பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தோம் இப்ப கையில வாங்கி வச்சிருக்கோம் நம்ம தான் சாப்பிட போறோம்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு தெரியல இப்படி சொன்னா உடனே இன்னைக்கு வரும் இந்த வீடியோக்கு நீங்க சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க ஆமா நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் குஸ்கா சாப்பிடுவேன் ஆமா நான் குஸ்கா சாப்பிடுவேன் சிக்கன் எறா அது சாப்பிட மாட்டேன் குஸ்கா அந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம் என் பையனுக்காக பச்சடியோட வீட்டுல அம்மாக்கெல்லாம் புடிச்ச டிஷ் செய்யும் போது தெரியுமா அந்த மாதிரி நல்ல வேற சும்மா இல்லாம பிரியாணி போயிட்டாரு பிரியாணி புளிசாதம்னா புளிசாதம் தான் சதுர்த்தி அப்பெல்லாம் ரோட்ல எல்லாம் சோறு குடுப்பாங்கல்ல முன்னெல்லாம் கல்யாண புதுசுல எல்லாம் வாங்கிட்டு வரேன் என் வீட்டுக்காரு ஆனா வாங்கிட்டு வந்தா வீட்டுல நல்லா இருக்குல்ல மனுஷனால நீ இருந்த சொன்ன நான் தான் போய் வாங்குறேன் வெட்டத்தை விட்டு நான் போய் வாங்குறேன் அப்படியாவது இருக்கலாம்ல
அப்புறம் லக்ஷ்மிக்காவோட டால் வித் சப்பாத்தி ஐயோ இது வந்து ப்ரொடக்ஷன் நண்டு அப்புறம் வந்து இது டேவிட் கொடுத்த பச்சடி அப்புறம் வந்து இதுல வந்து பிரியாணி இருக்கு நான் ஓபன் பண்ணல பண்றேன் ஒரு நிமிஷம் பண்ணுமா இது வந்து டேவிட் வந்து ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வந்திருக்காரு பிரியாணி எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு தம் பிரியாணி தம் பிரியாணி தம் பிரியாணி சூப்பரா இருக்கும் ஆமா ஆனா அதெல்லாம் விட்டு இந்த சப்பாத்தி சாப்பிட்டு இருக்கேன் இது எதுக்கு இந்த சப்பாத்தி சாப்பிடுறேன்னா ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும்னா எங்க லட்சுமி கொண்டு வந்த தால் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது என்னன்னா அன்னதாத்தேன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் எங்க லட்சுமி தினமும் லட்சுமியோட சமையல் நாங்க தினமும் சாப்பிடுவோம் ஷூட்டிங் வந்துட்டோம்னா அப்படியே சும்மா கேக்க போயிட்டீங்களா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஆனா ரைத்தா பாருங்க வெளுத்து வாங்குற சப்பாத்தி லட்சுமி அக்கா கொண்டு வந்த டால் சாப்பிடுறேன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்புறம் வந்து ஸ்ரீவித்யா அவங்க கொண்டு வந்த உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்கு நான் கொண்டு வந்த அவரைக்காவும் சூப்பரா இருக்கு சொல்லவே இல்ல சொல்லவே இல்ல ஒரு விஷயத்த ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் என்ன தெரியுங்களா அந்த சுமங்கலம்மா இருக்காங்கல்ல அவங்க கொண்டு வந்த அவரைக்கா இருக்குல்ல அது அப்படியே பச்சை பச்சையா பச்சை பச்சை அப்படியே இருந்ததா
ஆனா பாருங்களேன் நான் முதல்ல அந்த அவரைக்காய் எல்லாம் தின்ட்டேனா தட்டு காலியாச்சு. அவரைக்காய் இருந்தாங்கன்னா காலியாச்சு. ஆனா ஸ்ரீவித்யா கொடுத்த உருளைக்கிழங்கு இன்னும் அப்படியே வச்சிருக்கேன். அது வந்து ஃபைனல் டச். ஃபைனல் டச்சா சாப்பிடுங்க. பாத்தீங்களா நான் அந்த ஷூட்டிங் வந்தோம்னா எவ்வளவு பேர் எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. நம்ம வீட்ல கூட இவ்ளோ வெரைட்டிஸ் சாப்பிட மாட்டோம். ஷூட்டிங் வந்தாதான் நாங்க எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் சாப்பிடுறோம். எல்லாரும் சாப்பாடு கொடுத்த எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். சுமங்கலி கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏன்னா இந்த ஷூட்டிங் வரும்போது நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அவங்க வீட்டுல எல்லா சாப்பாடும் கொண்டு வருவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இந்த சாப்பாடு கொடுக்குற எல்லாரும் நல்ல நிறைவா இருக்கணும். அன்னதாத்தே சுகினோ பவந்து. பருப்பு பொடி நல்லெண்ணெய் குடுத்தா அதனால பவந்து பவந்து. பக்கனையா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உள்ள பாருங்க பட்டு ஃபுல்லா காலி. இங்க பாருங்க ஃபுல்லா காலி. இங்க பாருங்க. அதுக்கப்புறம் சாந்தி மாட்ட இருந்து இப்படி ஒரு சூப்பரான குழம்பு வந்துச்சு. அப்படியே கலர்ஃபுல்லா கலர். இந்த குழம்பு கொஞ்சம் அழகாயிடுற கலர்ஃபுல்லா வந்துச்சு. பாருங்க ஆஹா, சாப்பிட்டு முடிச்ச பிறகு கலர்ஃபுல்லா இந்த குழம்ப கண்ணில் காமிச்சு திருப்பி நாங்க ஒரு கப்பு சோறு எடுத்துட்டு வர சொல்லிட்டு ஆளுக்கு வந்து போட்டு இந்த குழம்புல கொஞ்சம் அடிச்சுட்டு இருக்கோம். ஆமா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் எப்படி இப்படி வீங்கி போகாம இருப்போம். இப்ப திருப்பி தட்டுல சாந்தி அம்மா குழம்பு எங்களை இழுக்குது. நாங்க ஒரு 10 நாள் டயட் இந்த ஒரு 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 சாப்பாடுல முடிஞ்சு போச்சு. சோலி ஓகேஜலாம் சாப்பிடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. மீனாவும் டேவிட் டேவிட் அண்ணா நல்லா பாடுவாரு. ஸோ அவங்களும் மீனாவும் சேர்ந்து இளையராஜா சார் பாட்டெல்லாம் பாடினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து காப்பிரைட் கிளைம் வரும், அதனால உங்களுக்கு நான் போட முடியாது. அந்த வீடியோவை நான் போடுறேன். அவங்க லிப்சிங்கில் என்ன பாடிருப்பாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க பாடிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பிக் போச்சு. கண்டிப்பா மறக்கவே முடியாத மாதிரி ஒரு மாசமா அமைஞ்சிச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம். ஃபுல்லா பாருங்க.
நிறைய full of emotions in various levels நீங்க பாப்பீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தபோது எந்தெந்த மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க பாருங்க, இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், வணக்கம்.